வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வேளாங்கண்ணி திருவிழாவை முன்னிட்டு நாளை முதல் செப்டம்பர் 11 தேதி வரை 850 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக நிறுவன தலைவரும் அக்கட்சியின் பொதுச் செயலாளருமான விஜயகாந்த் அவர்கள் நாளை தனது பிறந்த நாளை முன்னிட்டு தொண்டர்களை சந்திக்க உள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னையில் நாளை முதல் கழிவுநீர் குழாய்களில் தூர்வாரும் பணி தொடங்கப்பட உள்ளது. விவசாய மின் இணைப்புகளை சோதனை அடிப்படையில் சூரிய சக்தியில் இயங்கும் வகையில் மாற்றியமைப்பதற்கு தமிழக அரசு ஒப்புதல் வழங்கி அரசாணை வெளியிட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்காக வீடு வீடாக விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணி தொடங்கியது. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு வருகின்ற செப்டம்பர் 10 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சட்ட கல்லூரிகளில் சேர 31 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திரயான் 3 திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 26 தேதி இஸ்ரோவிற்கு நேரில் சென்று விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்துக்கள் கூற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தீவு திடலில் 15 நாட்கள் பட்டாசு கடை அமைத்து விற்பனை செய்ய தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. சந்திரயான் 3 விண்கலத்தின் லேண்டர் மற்றும் ரோவர் கருவிகள் நிலவின் தென்துருவத்தில் 14 நாட்கள் மட்டுமே ஆய்வு செய்ய இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று முதல் 4 நாள் பயணமாக திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு கூடுதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சந்திரயான் 3 விண்கலம் நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியதை தொடர்ந்து விஞ்ஞானிகளுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். வெளிநாட்டிற்கு சென்று பணியாற்றி பணியின் போது இறந்த குறைந்த வருவாய் பிரிவை சேர்ந்த தமிழர்கள் குடும்பத்தில் உள்ள அவர்தம் மகன் மற்றும் மகள்களுக்கு திருமண உதவித்தொகையாக 20,000 ரூபாய் மற்றும் கல்வி உதவித்தொகையாக 12,000 ரூபாயும் வழங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. திருமலை திருப்பதி தரிசனத்திற்கு நவம்பர் மாதத்திற்கான 300 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் இன்று காலை 10 மணிக்கு வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திரயான் 3 விண்கலம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் 38th பட்டமளிப்பு விழா இன்று நடைபெறுகிறது. முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி போட்டித் தொடர் சென்னையில் இன்று தொடங்கி வருகின்ற செப்டம்பர் 3 தேதி வரை நடைபெற உள்ளது. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக இன்று கோவை வருகிறார். பிரிக்ஸ் கூட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த 5 பரிந்துரைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கியுள்ளார். நீலகிரி மலை ரயிலில் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஹைட்ரஜனில் இயங்கும் எஞ்சினை பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடிவு செய்யப்பட்டுள்ளது. விஜய் மக்கள் இயக்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் 26 தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு தொடக்கப் பள்ளிகளிலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ள நிலையில் எம்பி எம்எல்ஏக்கள் அவரவர் தொகுதி பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளி ஒன்றில் இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்திட தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். இசைக்கல்லூரியில் புதிய இளங்கலை பட்டப்படிப்பில் சேருவதற்கு ஆகஸ்ட் 31 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. G20 மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக செப்டம்பர் 7 தேதி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் இந்தியா வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவையில் பிரசித்தி பெற்ற ஈச்சனாரி விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேக விழா நேற்று நடைபெற்றது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 136 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 43,864 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.